வணக்கம். அக்யூபங்கச்சர் இயற்கை வாழ்வியல்ல ஆரோக்கியத்தின் குரலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பசி. நாம் ஆரோக்கியமாக வாழ நம் உடலின் இயல்பான உணர்வுகளை கவனித்தால் போதும். நம் உடலின் இயல்பான உணர்வுகளான பசி, தாகம், தூக்கம், ஓய்வு, இவை நான்கு இயற்கை விதிகளும் நம் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்க கூடியவை. 4 golden rules என குறிப்பிடும் இந்த 4 இயற்கை விதிகளின் பசி உணர்வின் முக்கியத்துவத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். பசித்து புசி என்பது நம் மூத்தோர்களின் சொல். பசி என்பது என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பசி என்பது உணவுக்காக வந்த சிக்னல் இல்லை, உடல் தனக்கு சக்தி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்பதை சொல்லும் சிக்னல். இப்போ நம்ம சக்தியை அதிகப்படுத்தும் வேலையை தான் பார்க்கணும். ஆனால் உணவின் மூலமாகத்தான் சக்தி கிடைக்கிறது என்பதை தவறாக புரிந்து கொண்டு விடாது சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளோம். ஆனால் இது உண்மை இல்லை. ஒரு பொருளின் மூலமாகத்தான் சக்தி கிடைக்கும் என்பதை நம்புவதால் வாழ்க்கை மேன்மை அடையாமல் இடையிலேயே நிற்கிறோம். இதைவிட மேன்மையான பொருள் அல்லாதவற்றிலிருந்து கிடைக்கும் சக்தி நம் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும். அதாவது உணவின் மூலமாக கிடைக்கும் சக்தியை விட பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக கிடைக்கும் சக்தி மிகவும் சிறப்பானது. இதை நம் முன்னோர்கள் நிறைய வழிகளில் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சரி, நமக்கு தெரிந்த உணவின் மூலமாக கிடைக்கும் சக்தியை பற்றி இப்போது பார்க்கலாம். உணவு உண்பதில் சில முறைகளை கையாள வேண்டியிருக்கு. மிகவும் எளிமையான விஷயம்தான். இவ்வுலகமே 3 வேளை உணவு சாப்பிடும் பழக்கம் வைத்திருப்பதால் இதை சரி என்று சொல்லிவிட முடியாது. உணர்வுகள் என்பது நேரத்துக்கு நேரம், நபருக்கு நபர், உயிருக்கு உயிர் வித்தியாசப்படும். இதை தீர்மானிக்க முடியாத போது ஒரு பொதுவான விதியை ஏற்று செயல்படுத்த கண்டிப்பாக முடியாது. நேரத்தின் அடிப்படையில் இல்லாமல் உணர்வின் அடிப்படையில் உண்ணுவோமானால் நாம் ஆரோக்கியமானவராக இருக்க முடியும். மருந்தது வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்பது நமது வள்ளுவரின் வாக்கு. பசிக்கும் போது மட்டும் உண்ணும் பழக்கத்தை பின்பற்றி இருந்தால் நமக்கு எந்த மருத்துவமும் அவசியமில்லாமல் போய்விடும் என்று 2300 வருடங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் எழுதியுள்ளார். நமது முன்னோர்கள் ஆரோக்கியத்தை குறித்து பேசும்போது பிரதானமாக பசி உணர்வை கவனிக்க சொல்வார்கள். அது அவர்களுடைய அனுபவ கருத்து. ஏன், நமது பாரம்பரிய மரபு வழி மருத்துவங்கள் ஆயுர்வேதா, சித்தா போன்ற வைத்தியங்களில் கூட பசி உணர்வை முன்னிலையில் வைத்துத்தான் அவ்வைத்தியம் முறைப்படி பத்தியம் கூறுவார்கள். அதாவது நோய் தாக்கத்திற்கேற்றவாறு உப்பு புளி காரம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மூன்று சுவைகளும் இல்லாமல் எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட வேண்டாம் அல்லது அளவாக சாப்பிடுங்கள் என்று சொன்னால் கேட்க மாட்டோம். அதனால் அவை இல்லாமல் சாப்பிட கூறிவிட்டால் நமக்கே சாப்பிட பிடிக்காது. ஆக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னவென்றால், பசிக்காமல் சாப்பிடும் 1 வாய் உணவும் தாகம் எடுக்காமல் குடிக்கும் 1 வாய் தண்ணீரும் கூட விஷத்துக்கு சமம். ஏற்கனவே அல்சர் அப்படின்ற தலைப்புல இதை பற்றி விரிவாக பார்த்திருக்கிறோம். சரி, இப்போ உணவு முறைகள், அதாவது எப்போ சாப்பிடுவது, எப்படி சாப்பிடுவது, எவ்வளவு சாப்பிடுவது, என்ன சாப்பிடுவது என்பதை பார்ப்போம். எப்போ சாப்பிடலாம்? ஆம், உங்கள் பசிக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எப்போ உணவு வேண்டும் என்று. கண்டிப்பாக பசி உணர்வு வந்த பின் தான் சாப்பிட வேண்டும். ஒரு சில சமயம் சில நாட்கள் தொடர்ச்சியாக கூட பசிக்காமல் இருக்கும். பசி வரும் வரை சாப்பிட அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு பசி உண்டாகலைனா நம்ம உடல் வேறு முக்கியமான தொந்தரவுகளை சரிபார்த்து கழிவுகளை அகற்றுவதில் தீவிரமாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். கழிவு வெளியேற்றம் நடக்கும்போது உட்கிரகித்தல் நடக்காது. இரவு உணவு மிகவும் எளிமையானதாக, உறங்குவதற்கு ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே உணவு உண்டு முடிப்பது அல்லது இரவு உணவை தவிர்ப்பது அதைவிட சிறந்தது. பசியும் தாகமும் ஒரு சேர வருவதில்லை. பசி வேறு, தாகம் வேறு. நாம் மறந்து போன இந்த உணர்வுகளை கவனித்தால் திரும்பவும் உணர ஆரம்பிக்கலாம். அடுத்து எப்படி சாப்பிடலாம்? உணவை முதலில் விரும்பி சாப்பிட வேண்டும்.
அடுத்து விரும்பிய உணவை நன்றாக மென்று சுவைத்து ரசித்து நிதானமாக உண்ண வேண்டும். எளிமையான விஷயம்தான், ஆனால் நாம் தவறவிட்டு விட்டோம். அடுத்தது எவ்வளவு சாப்பிடலாம். உங்கள் வயிற்றுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு உணவு வேண்டும் என்று. உணர்வின் காரணமாகத்தான் நாம் சாப்பிட ஆரம்பித்தோம், சும்மா வயிற்றை நிரப்புவதற்காக அல்ல. அப்படின்னா எவ்வளவு எப்படி என்று உங்கள் உணர்வு ஏற்கனவே அறிவித்திருக்கும். இந்த உணர்வின் அறிவிப்பை நாம் மறந்து பல யுகங்கள் ஆயிடுச்சு. உங்கள் வயிற்றின் அளவு உங்கள் முஷ்டியின் அளவு, அதாவது உங்கள் கைப்பிடி அளவு தான். ஆக முழுமையாக திணிக்காமல் அளவாக ஜீரண அசைவுகளுக்கு இடம் கொடுக்கும் வகையில் நாம் சாப்பிட வேண்டும். ஒரு சின்ன ஏப்பம் வரும்போதாவது சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். ஆக நாம நல்லா சாப்பிடணும் அப்படின்றத வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்றது புரிஞ்சு வச்சிருக்கோம். அது இல்ல விஷயம், மனசு நிறைய சாப்பிடணும் அப்படின்றது தான் நல்லா சாப்பிடணும் அப்படின்றதனுடைய அர்த்தம். மனசு நிறையும் போது உணவின் சுவை மாறும், அப்போ சாப்பிடுவதை நிறுத்தணும். பசி என்பது நமக்கு சாப்பாடு கிடைக்காத போது அல்லது பசி இருந்தும் உணவு கிடைக்காத போது இந்த உடல் எப்படி இயங்குகிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பசி அப்படின்ற தலைப்பு முழுமையடையும்னு நான் நினைக்கிறேன். சக்தி தேவைக்காக ஏற்பட்ட பசி உணவின் மூலமாக தீர்க்கப்படவில்லை என்றால் என்ன நடக்கும்? உடல் ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கும் சக்தி, அதாவது செறிவூட்டப்பட்ட குளுக்கோஸ் என்கிற கிளைக்கோஜனை விடுவித்து அதன் மூலமாக உடலின் தேவையை பூர்த்தி செய்யும். பசிக்கும் போது சாப்பிடாவிட்டாலும் பெரிய தவறு ஏதும் இல்லை. ஆனால் பசி போன பிறகோ அல்லது பசி இல்லாத போதோ சாப்பிடும் போதுதான் தரமற்ற சக்தி உருவாகி உடலின் சக்தி ஓட்டம் தடைப்பட்டு நாம் ஏற்கனவே பார்த்த அல்சர் உட்பட அனைத்து நோய்களுக்கும் உள்ளாகிறோம். அப்புறம் என்ன சாப்பிடலாம்? நாம் உண்ணும் உணவு தான் நம் உடலாக சக்தியாக மாறுகிறது இல்லையா. உடலும் சக்தியும் ஆரோக்கியமாக பிறக்க நமக்கு விருப்பமான நம் நாக்குக்கு பிடித்த தரமான உணவை மட்டுமே உண்ண வேண்டும். அதாவது உங்க நாக்குக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று. ரசாயனம் கலந்த உணவு உணவே அல்ல. மிக முக்கியமான விஷயம், உணவு ரசாயனம் இவைகளுக்குள் வேறுபாட்டை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அட என்னடா சாப்பிடக்கூட இவ்வளவு நேரம் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்றத நினைக்கலாம். இப்ப மட்டும் இல்ல, 2300 வருஷத்துக்கு முன்னால இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒழுக்கத்தை நாம கடைபிடித்து இருந்தா நாம இவ்வளவு நோய்களுக்கும் ஆளாகி இருக்க மாட்டோம். ஆக நாம பசியை கவனிக்க உடலின் செயல்பாட்டை உயிரோட்டத்தின் ரகசியத்தை கூட புரிந்து கொள்ளலாம். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜமுனாராணி, கிளாசிக்கல் அக்யூபங்கச்சரிஸ்ட். கடந்த 12 வருடங்களாக அக்யூபங்கச்சர் மருத்துவத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வையும் அக்யூபங்கச்சர் சிகிச்சையும் அளித்து வருகிறோம். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி. நாம இந்த காலகட்டத்துல நோய்களை கண்டு பயந்து ஆரோக்கியத்தை தேடி ஓடுகிற ஒரு வாழ்க்கை முறையில நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த அக்யூபங்கச்சர் வாழ்வியல் என்ன சொல்லுது அப்படின்னா, நோய்களை பற்றி ஒரு விழிப்பு கொடுத்து ஆரோக்கியம் என்பது வேறெங்கும் இல்லை, இங்க நம்ம இருக்கிற இடத்திலேயே இங்கேயே இருக்குது அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு. அதை பற்றி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அந்த அடிப்படையில் நாம பாரம்பரியமான மரபு முறை வைத்தியங்களை பற்றியும் அக்யூபங்கச்சர் வைத்திய முறை பற்றியும் இன்னைக்கு பார்ப்போம். அதாவது நம் பாதுகாப்பு நம் கையில் அப்படின்ற தலைப்புக்கு கீழே பேசுவோம். நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அதுக்கு நாம இப்போ இங்க சில உண்மைகளை
புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது நம்ம உடலையும் உடலின் இயல்பான செயலையும் நன்கு அறிந்த நம்ம பாரம்பரிய வைத்திய முறைகள் கிருமிகளுக்கும் நுண்கிருமிகளுக்கும் இன்றைய நவீன அறிவியலால் சூட்டப்பட்ட பெயர்களை கொண்டு அதனை தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை, அவசியமும் இல்லை. ஆனால் கிருமிகளை நுண்கிருமிகளை நம் பாரம்பரிய வைத்தியங்கள் என்றோ நன்கு அறியும். கழிவுகளால் உண்டாகும் கிருமிகளும் நுண்கிருமிகளும் அக்கழிவுகளை அழிப்பதற்கே நம் உடலின் எதிர்ப்பு சக்தியின் திறனால் படைக்கப்பட்டவை என்பதையும் அறியும் நம் பாரம்பரியம். இக்கிருமிகள் நுண்கிருமிகள் தான் நம் உடலின் எதிர்ப்பு சக்தியால் படைக்கப்பட்ட கழிவுகளை அழிக்கும் ஃபார்முலாஸ் என்பதையும் இம்மாதிரியான புதிய புதிய ஃபார்முலாஸ்கள் தேவையான போது நம் உடல் எதிர்ப்பு சக்தியால் படைக்கப்படுவது மிக பழமையான உண்மை தத்துவம் என்பது நம்முடைய கலப்படமில்லா பாரம்பரிய வைத்திய முறைகளுக்கு அனைத்துக்கும் நன்கு புரிந்தவை. இப்போது இங்கு கிருமி நமக்கு நன்மை விளைவிக்கிறதா அல்லது தீமை விளைவிக்கிறதா என்பதை யோசியுங்கள். கிருமிகள் நம் உடலை அழிக்கக்கூடியவை அல்ல. நம் உடலில் தேங்கிய உடலை அழிக்கக்கூடிய விஷ கழிவுகளை அழிக்கக்கூடியவை. நமது பாரம்பரிய வைத்தியங்கள் பாரம்பரிய மூலிகை வைத்தியங்கள் எல்லாம் விஷ கழிவுகளை வெளியேற்றுவதற்கான வைத்தியமே அன்றி கிருமிகளை கொள்வதற்கானது அல்ல. கிருமிகளை நுண்கிருமிகளை கொன்றுவிட்டால் விஷ கழிவுகளை யார் கொள்வது? அக்கழிவுகள் உண்டாக்கின வியாதிகளை யார் குணப்படுத்துவது? இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கிருமிகள் நமது விரோதிகள் அல்ல. கழிவுகள் அழிந்த பின் கிருமிகள் தன்னால் மறைந்துவிடும். ஆக நம் பாரம்பரிய மருத்துவங்கள் அனைத்துமே உடலின் கழிவுகளை வெளியேற்ற உதவக்கூடியவையே. குறிப்பாக பாரம்பரிய மிக்க அக்யூபங்கச்சர் வைத்திய முறையின் சிறப்பு என்னவென்றால், எந்த மூலிகைகளோ மூலிகை மருந்துகளோ எதுவும் பரிந்துரைக்க கூடியவை அல்ல. இது ஒரு முழுமையான மருந்தில்லா மருத்துவ முறை. சில இயல்பான இயற்கையான பரிசோதனைகளின் மூலம் மற்றும் நாடி பரிசோதனைகளின் மூலம் உடலின் அசௌகரியங்களை கண்டறிந்து நம் சருமத்தின் மேல் பகுதியில் அமைந்துள்ள சக்தியோட்ட பாதைகளில் உள்ள சக்தியை நொடிப்பொழுதில் கடத்தக்கூடிய மூலக புள்ளிகளின் ஒன்றை, அதாவது ஒற்றை புள்ளியில் மென்மையாக ஆள்காட்டி விரலால் தூண்டுவதன் மூலம் ஒரு சிறிய மின் அழுத்தத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நோய்களை குணமாக்க உதவுகிறது. மேலும் இந்த அக்யூபங்கச்சர் வாழ்வியல் கூறுவது என்னவென்றால், ஆரோக்கியமாக இருக்க எந்த வைத்தியமும் அவசியமில்லை என்று. அதாவது நாம் சில இயல்பான உணர்வு மிக்க எளிமையான வாழ்க்கை முறைகளை பின்பற்றினால் போதுமானது, நமக்கு எந்த மருத்துவமும் அவசியமில்லாமல் போய்விடும் என்று அக்யூபங்கச்சர் சித்தாந்தம் சொல்கிறது. அதை மேலோட்டமாக கொஞ்சம் இங்கே பார்ப்போம். உடலின் உணர்வுகளை கவனித்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். நான் பேச போகும் விஷயம் உங்களுக்கு அற்பமாக கூட இருக்கலாம், ஆனால் இது நம் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடியவை. பசியை கவனித்து பசி எடுக்கும் போது அளவாக பிடித்த உணவை மட்டும் சாப்பிடுவது, தாகம் எடுத்த பின் மட்டும் தண்ணீர் அருந்துவது, உடல் ஓய்வு கேட்கும் போது உடலுக்கு ஓய்வு கொடுப்பது, இரவு 9 மணிக்கெல்லாம் உறங்கி விடுவது, அதாவது இரவு தூக்கம் மிக மிக அவசியம். இரவு தூங்கும் முன் வயிற்றை எவ்வளவு கனமில்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வளவுக்கும் நல்லது. பசி, தாகம், ஓய்வு, தூக்கம் என்பது நம் உடலின் அடிப்படை உணர்வுகள். இந்த உணர்வுகளாக 4 விதிகளையும் தவறாமல் ஒருவர் கடைபிடிக்கும் பட்சத்தில் அவர் ஆரோக்கியமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இயற்கையின் விதி. ஆக நம்ம உடலில் மனதில் ஏதாவது கோளாறு குழப்பம் ஏற்பட்டிருந்தால் இந்த 4 விதிகளில் ஏதாவது ஒன்றை அல்லது எல்லாவற்றையுமே எங்கோ தவறு விட்டுவிட்டோம் என்பது நிஜம். அதை எங்கே என்பதை கவனித்து சரி செய்து விட்டால் எல்லாமே சரியாகிவிடும். ஒரு சின்ன குறிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி என்பது நாம் நம் உடலின் இவ்வுணர்வுகளை எல்லாம் மதித்து செயல்பட்டாலே அது தன்னாலே பலமாகும். இதுதானே வேணும் நமக்கு? சரி,
அடுத்த வாய்ப்புகளில் இந்த நான்கு விதிகளையும் பற்றி விரிவாக பார்க்கலாம். நன்றி.